வேலை வாய்ப்பின்மையினுடைய உச்சகட்டம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? மோடி அரசாங்கம் போல் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் அளிக்கிறோம் என்று கூறிவிட்டு தற்போது மோடியினுடைய மாநிலமான குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். வேலை வாய்ப்பின்மையினுடைய உச்சகட்டம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? மோடி அரசாங்கம் போல் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் அளிக்கிறோம் என்று கூறிவிட்டு தற்போது மோடியினுடைய மாநிலமான குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 7000 பேர் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் 3200 அதாவது பாதிக்கும் அதிகமான பேர் வெளிநாடுகளில் சென்று தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். காரணம் வேலை வாய்ப்பின்மை. தங்களுடைய வாழ்வாதாரத்தை அன்றாட வாழ்க்கையை மெச்சப்படுத்துவதற்காக இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லை என்று கூறிவிட்டு படிக்கின்ற காலங்களிலேயே பிளஸ் டூ காலங்கள் முடிந்ததற்கு பிறகே எப்படி அமெரிக்காவிற்கு செல்லலாம், கனடாவிற்கு, ஆஸ்திரேலியாவிற்கு செல்லலாம் என்று எண்ணிவிட்டு அதற்கான படிப்பை ஆரம்பிக்கிறார்கள். அது முடிந்தவுடன் அங்கே சென்று அங்கே செட்டில் ஆகிவிடுகிறார்கள். ஒரு விவசாயி, குறிப்பாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, தன்னுடைய தந்தை, தாய், தம்பி, தம்பியினுடைய மனைவி, குழந்தைகள் அனைவரும் வந்து யுஎஸ்எல் செட்டில்டாக இருக்கிறார்கள். நான் தான் இங்கே இருந்து விவசாயம் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒட்டுமொத்த கிராமமுமே தூங்கி போனபடியாக இருக்கிறது. 7000 அதிகமான மக்கள் இருக்க வேண்டிய இடத்தில் குறைந்த 3000 அதாவது பகுதிக்கும் கீழாக தான் அந்த கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். இதை பற்றி அந்த மாநிலத்தில் அந்த மாவட்ட கவுன்சிலர்களை பற்றி கேட்டால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறிக்கொண்டு நடக்கிறார்கள். வேலை வாய்ப்பின்மை இல்லாத காரணத்தினால் மட்டும்தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது மெச்சப்படுத்த வேண்டும், இந்தியாவில் இருந்தால் எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வு உரிமையும் இருக்காது, எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இருக்காது என்ற காரணத்தினால் தற்போது வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்தினுடைய பெயர் திங்குஜா. இந்த திங்குஜா கிராமத்தில் 7000 அதிகமான மக்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது 3000 கீழாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய பாதிக்கும் அதிகமான பேர் வெளிநாடுகளில் சென்று செட்டில் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்று வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு அங்கே குடும்பங்களுடன் செட்டில் ஆகிறார்கள். இங்கிருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றொன்றாக இந்தியாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பின்மை இல்லை என்பது மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக இளைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டம் என்றெல்லாம் கொண்டு வந்து இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்போது இனி வரும் காலங்களில் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்து இளைஞர்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஏழைகள், குழந்தைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்களுக்கான ஏதாவது ஒரு திட்டம், ஐடி போன்ற செக்டார்களில் வேலை செய்பவர்களுக்கு தாங்கள் அளிக்கக்கூடிய டாக்ஸ், அந்த வரி இருக்கு இல்லையா, அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு கூட நிர்மலா சீதாராமனால் பதில் சொல்ல முடியவில்லை. வரி கட்டுபவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. வரி கட்டாதவர்களுக்கு வரி சலுகை அளித்து நீங்கள் பறைசாற்றி கொண்டு நடக்கிறீர்கள். இது எந்த மாதிரியான ஆட்சி? ஜனநாயக முறையில் மக்களால் மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய ஆட்சியில் நீங்கள் இதே போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் இது சர்வாதிகாரத்தை விட மேற்கொண்டு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கிறதா, டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலாக ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் கண்டிப்பாக அது இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்திற்கு தெள்ள தெளிவாக பொருந்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.